அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உதடு சிவப்பாக மாறணுமா அப்படின்னா ஒரு சில டிப்ஸ் நான் என்னென்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரிங்களா? பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் தவறலே. ஆண்களாக இருந்தால் புகைப்பிடிப்பதெல்லாம் கொஞ்சம் விட்டுறணும், சரிங்களா? அதை தெரிஞ்சுக்க. ஸோ கருமை நிற உதடுகளை இளஞ்சிவப்பாக மாற்றுவது ரொம்ப கஷ்டம் கிடையாது, நம்மளால் முடியும். அதற்கு சில டிப்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? இதில் வந்து பெண்களுக்கு வந்து அதிகமான கருப்பு உதடுகளை பெறுகிறார்கள். ஸோ ஆண்கள் வந்து நிறைய நிறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மாநிறம் கருப்பு நிறம் நிறைய நிறங்கள் இருக்காது, பெண்களும் அதே மாதிரி தான். பட் இருந்தாலும் பெண்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலராக இருப்பாங்க, பட் ஆனால் உதடுகள் மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஸோ அது போன்றவர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பழம் வந்து எல்லா ஃப்ரூட் ஸ்டால்லையும் கிடைக்குது. ஸ்ட்ராபெரி அதனுடைய சாறு ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து பெட்ரோலியம் ஜெல்லி அது ஜெல்லி கலந்து நன்றாக கலக்கி இதை இரவு தூங்கும் போது இதை உதட்டில் தடவி வந்தால் உதட்டின் நிறம் மாறும், சரிங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு காய்ச்சாத பாலுடன் மஞ்சள் சிட்டிகை சேர்த்து கருப்பான உதட்டின் மீது தடவி பேஸ்ட்டு போல் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் குளிர்ந்த நீரில் தான் வந்து வாஷ் பண்ணணும், சரிங்களா? வாரத்துக்கு 3 நாட்கள் அதாவது 3 முறை பயன்படுத்தணும்னா கருமை நிறம் மாறும், இறந்த செல்களை நீக்கி சுத்தம் செய்யும். ஏன்னா மஞ்சள் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நிறம் மாறும், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து தெரியும். பட் நான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, ஏதாவது 1 or 2 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், சரிங்களா? தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு பயன்படுத்தினீங்கனாவே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சைச்சாறு லெமன் ஜூஸ் அந்த, சரிங்களா? 1/2 ஸ்பூன் எடுத்து அதோட ஆலிவ் எண்ணெய் அல்லது பாதாம் எண்ணெய் ஆல்மண்ட் ஆயில் இரண்டையும் எடுத்து இது ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உதட்டின் மீது தடவி நன்றாக உலரும் வரை அதாவது காயிற வரைக்கும் ஒரு 10 to 15 minutes வைத்திருந்து பிறகு மீண்டும் இந்த கலவையை மேல் மீண்டும் தடவும். கொஞ்ச நாள் 10 to 15 minutes வச்சு மறுபடியும் மேலே அப்ளை பண்ணும், மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிட்டு குளிர்ந்த நீரில் கழுவி வந்தால் விரைவில் கருமை நிறம் மாறும். கருமை நிறம் மாறி உங்களுக்கு அந்த லிப்ஸ் வந்து உங்களுக்கு அது கலர் கொடுக்கும், உங்களுக்கு அந்த உதடுகள் வந்து பொலிவாக இருக்கும், பார்ப்பதற்கு பொலிவாக இருக்கும், சரிங்களா? அதற்கு இந்த எலுமிச்சை சாறு மிகவும் பயன்படுகிறது. நீங்கள் அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா விட்டமின் இ வந்து மெடிக்கலில் எல்லாத்தையும் கிடைக்குது. ஸோ விட்டமின் இ வந்து சருமத்துக்கு ஒரு அற்புதமான தீர்வு தருது. இதை உதடுகள் சோர்வாக இருக்கும்போதெல்லாம் இந்த காஞ்சி போயிடும் இல்லையா, லிப்ஸ் எல்லாம் உதடுகள்லாம் காஞ்சி போயிடும். இப்போ வெயிலில் போகிறோம், நடந்துகிட்ருக்குறோம், எங்கேயாவது ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம். இப்போ நிறைய ஃபீமேல்ஸ்லாம் வந்து கஷ்டம் நிறையா வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது உதடுகள்லாம் வறண்டு போகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த விட்டமின் இ வந்து அப்ளை பண்ணி உதடுகள் மீது தடை வந்தோம் அப்படின்னா நீரேற்றம் கிடைக்கும். வாரம் ஒரு முறை இதை செய்யலாம், சரிங்களா? உதடில் வந்து ஈரப்பதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட்டு வீட்டில் கேரட் அல்லது பீட்ரூட் இருந்ததுன்னா அதனால் சாறு 2 கேரட் அல்லது பீட்ரூட் சிறுதுண்டு எடுத்து சாறு எடுத்து உதட்டின் மீது தடவி வருவதன் மூலம் நிறம் மேம்படும், இது சிவப்பு நிறத்தை அளிக்கும். அதேமாதிரி இது ஒரு இயற்கையான ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம், ஒரு இயற்கையான செய்முறை. ஏன்னா கேரட் அல்லது பீட்ரூட் ஒரு காய்கறி தான் எடுக்க போகிறோம், அதை எடுத்து சிறு துண்டையாக நல்லா நசுக்கி அதனுடைய சாறு எடுத்து அதை அப்ளை பண்ண போகிறோம். இது மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 minutes கழித்து குளிர்ந்த நீரில் கழுவி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உதடுகள் வந்து சிவப்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தின் தோலை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதை அந்த பொடியுடன் காய்ச்சாத பாலை சேர்த்து உதடின் மேல் தடவி வந்தால் 12 to 15 minutes கழித்து குளிர்ந்த நீரில் கழுவி விடுங்கள், பின் உங்கள் உதடுகள் மென்மையாக மாறும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். ஆனால் ஆரஞ்சு பழத்தின் தோலை வந்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து வச்சா ரொம்ப நல்லது. இப்போ ஆரஞ்சு பொடியில் ஆன்லைனில் நிறையா கிடைக்குது, நிறையா ஷாப்பில் கிடைக்குது, சரிங்களா? நிறைய சித்த மருத்துவம் கடையில் கிடைக்குது, இப்போலாம் மெடிக்கல்லையே நிறையா சேல்ஸ் பண்ணுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு அது வேணாலும் வாங்கிக்கலாம், பட் நீங்களாக ரெடி பண்ணாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம பண்ணால் கொஞ்சம் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா? ஸோ அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மாதுளை விதை. மாதுளை விதை வந்து கிரீம் பாலுடன்
முதல்ல பால் வந்து தண்ணி கிழக்காத பால் சரிங்களா, சேர்த்து நன்றாக இடித்து நல்லா அரைச்சி உதட்டின் மீது அப்ளை பண்ணுறது மாதிரி ரோஸ் வாட்டர் சில ட்ராப்ஸ் போட்டு அதோடு சேர்த்து உதட்டின் மீது ஸ்க்ரப் செய்து கழுவ வேண்டும் சரிங்களா. ரோஸ் வாட்டர் லைட்டாக ஆட் பண்ணி அதோட ஸ்க்ரப் நல்லா மசாஜ் பண்ணி விடணும். பண்ணி விட்டு அதுக்கு பின் குளிர்ந்த நீரில் கழுவி வந்தாலும் உங்களுக்கு அந்த கருமை நிறம் மாறி உங்களுக்கு உதடுகள் சிவப்பாக மாறும், கருமை நிறம் மாறும் சரிங்களா. உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சைஸில் கட் பண்ணி கூட நீங்கள் உதடுகள் மீது சில நிமிடங்கள் தேய்ச்சி விடலாம். அந்த உருளைக்கிழங்கு கையிலே வச்சு தேய்ச்சி விடலாம். அந்த மாதிரி தடவை உங்களுக்கு கருமை நிறம் மாறும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு சாறு உதட்டின் மீது தடவி வந்தாலும் உங்களுக்கு கருமை நிறம் போகும். நீங்கள் இப்படியும் பண்ணலாம். நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஜூஸ் தனியாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே, அல்லது பொட்டேட்டோ ஸ்லைசஸ் நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். சில நாட்கள் பயன்படுத்தி வந்தீங்கனாவே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். நெக்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டரை ஒரு பஞ்சில் நனைத்து சரிங்களா, உதட்டை சுற்றிலும் தடவி அதை எப்போ இரவில் படுக்கும் முன், இரவில் படுக்கும் முன் இதை அப்ளை பண்ணிட்டு செஞ்சீங்க அப்படின்னா தினமும் இதை செய்து வந்தால் சில வாரங்களில் கருமை நிறம் மறைந்து விடும், மறைந்து சிவப்பாகும் சரிங்களா. ஒன்றும் இல்லை, ரோஸ் வாட்டரில் ஒரு பஞ்சில் ஒரு பஞ்சு கடையில் கிடைக்கும், காட்டன் பஞ்சில் கிடைக்கும், அப்ளை அதில் நினச்சி உதட்டின் மேல் தடவி வந்தீங்கன்னா போதும். டெய்லியும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிப்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தயிரை உதட்டையில் தடவி மசாஜ் செய்து ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். இதனை தொடர்ந்து செய்து வந்தால் நாளடைவில் கருமை நீங்கி மென்மையாக இருக்கும். அதாவது உதடுகளை மென்மையாக்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா. இறந்த செல்களையெல்லாம் நீக்கி சுத்தம் செய்வதற்கு இது போன்ற டிப்ஸ் வகைகள் பயன்படும் சரிங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உதடு வந்து பார்க்குறதுக்கு ஒரு பொலிவாக இருக்கும் சரிங்களா. ஸோ தயிரை வந்து உதட்டுடன் தடவி உதட்டின் மேல் தடவி மசாஜ் செய்து பின் குளிர்ந்த நீரில் கழுவி வந்தால் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஷியேஷன் கண்டிப்பாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தினமும் பாதாம் பால் அல்லது பாதாம் எண்ணெயை உதட்டியின் மேல் தடவி வர வேண்டும். இப்படி செய்து வந்தாலும் கருமை நிறம் மாறும் சரிங்களா. இந்த மாதிரி செஞ்சு வந்தாலும் உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தினமும் பாதாம் பால் அல்லது பாதாம் எண்ணெய் எடுத்து உதட்டியின் மேல் தடவி வந்தால் இது போன்ற டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் எல்லாமே செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் சரிங்களா. ட்ரை பண்ணி பார்த்தா எங்களை கலரே சேஞ்ச் ஆகலாம் அப்படி கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இது மட்டும் பண்ணக்கூடாது, நீங்கள் இது மாதிரி பண்ணணும். அதேமாதிரி உங்களோட உணவு முறைகளையும் வந்து சரியான சத்துள்ள உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் எந்தளவுக்கு சத்துள்ள உணவுகளாக எடுத்துக்கிட்டிங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ சொல்லு பணக்காரராக இருக்காங்க நல்லா கலராக இருப்பாங்க என்ன சொல்லுவாங்க, பெரிய பணக்காரம்பா பணம் வச்சுருக்கிறான் நிறைய பியூட்டி பார்லர் அது இதுன்னு போயிருப்பாங்க அப்படிம்பாங்க, அதுவும் ஒரு காரணம். அதே சமயம் அவங்க எடுத்துக்கிற உணவு முறையும் ஒரு காரணம் சரிங்களா. அதனால் நம்மளாலையும் மாற முடியும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பாதாம் ஓட்ஸ் எலுமிச்சை சாறு தேன் இவைகளை சேர்த்து நன்கு அரைத்து உதட்டில் தடவி ஒரு 7 நிமிஷம் ஊற வைத்து பின் நீரில் கழுவ வேண்டும். அப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உதட்டில் இறந்த செல்களை நீக்கி பொலிவாக இருக்கும், பொலிவாக வைத்து கொள்வதற்கு இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு பயன்படும் சரிங்களா. பாதாம் ஓட்ஸ் எலுமிச்சைச்சாறு தேன் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். நல்லா அரைச்சி அதை வந்து உதட்டின் மேல் அப்ளை பண்ணி ஒரு 7 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அப்படியே ஊற வச்சு அதன் பின் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க, நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் வந்து குளிர்ந்த நீர், ஒரு ஐஸ் வாட்டர் தான் நீங்கள் வாஷ் பண்ணணும் சரிங்களா. இப்போ நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஸ் தெரியும். அதே மாதிரி நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்ஸும் ஏதோ 1-2 உங்களுக்கு எது சூட்டபுள் ஆகும் அதை மட்டும் நீங்கள் பெஸ்ட்டாக எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி ஆண்களுக்கும் இதே தான் சொல்கிறேன், ஆண்களுடைய உதடும் கலராக மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு புகைப்பிடிக்கக்கூடாது, அதிகமாக டீ எடுத்துக்கக்கூடாது, டீ காஃபி போன்ற பானங்களை அதிகமாக எடுத்துக்கூடாது சரிங்களா. சிகரெட் குடிக்கவே கூடாது, ட்ரிங்க்ஸும் குடிக்கக்கூடாது. இதெல்லாம் குடிக்காமல் இருந்து நீங்கள் இந்த போன்ற பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது சேஞ்சஸ் தெரியும் சரிங்களா. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பாயிண்ட் தான் இதெல்லாம். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேன். நான் மீண்டும் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.